ஸோ வெல்கம் பேக் கைஸ் அண்ட் அனந்த வீடியோ. ஸோ கைஸ் நம்ம போன வீடியோவில் நிறைய விஷயத்தை பார்த்தோம். உங்களுக்கு எப்படி இந்த யூனிட்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன, எல்லாத்தையும் பற்றியும் பார்த்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் நேற்று எழுதின எல்லா கோடையுமே அப்படியே நான் எடுத்து காப்பி பண்ணிட்டு புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவேன். அதுதான் ஊப்ஸ் 4.py. ஓகே, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட 4th பார்ட். ஓகேவா? அண்ட் அங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்குவேன். ஓகே. ஸோ கைஸ் உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும், என்னென்னா நம்ம வந்து ஒரு வேலை இப்போ எம்ப்ளாய் அப்படின்றதுக்குள்ளே நான் முன்னாடி வச்சுருந்தேன்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேலை 10 அப்படின்னு இருக்குன்னா நம்ம வந்து அதை கீழே போயிட்டு மாற்ற முடியாது. கரெக்டாக நம்ம வந்து மாற்ற முடியும், ஆனால் எதால் மாற்ற முடியும், எம்ப்ளாய் டாட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டு தான் மாற்ற முடியும். கரெக்டாக இப்போ லெட்ஸ் ஏ 24 அப்படின்னு போட்டு மாற்ற முடியும். ஓகேவா? ஆனால் அதே இது வந்து நம்ம கிஷன் டாட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அந்த மாதிரி போட்டு மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது? ஏன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம மாற்ற நினச்சோம்னா அது பர்மிஷனே கொடுக்காது. பட் ஒருவேளை இந்த மாதிரி பண்ணுறோம்னா என்ன நடக்கும்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு தனியாகவே ஒரு வேரியபிள் உருவாக்கிக்கிறோம் இந்த இன்ஸ்டன்ஸ்க்காக. ஓகேவா? அதுதானே உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தந்திருக்கேன். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணணும், எம்ப்ளாயி டாட் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு போட்டுட்டு தான் மாற்ற முடியும். அதுதான் ரூல். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நான் எம்ப்ளாயி டாட் ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து நான் ஒரு வேலை 89 அப்படின்னு பண்ணிட்டு அடுத்து கிஷன் டாட் ஒர்க்கிங் ஹவர்ஸாகவும் நான் பிரிண்ட் பண்ண நினச்சேன்னா அது வந்து நம்மளுக்கு 89 தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இந்தா ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் பாருங்களேன், 89 தான் வரும். இந்தா ஸோ அதான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஓகே. ஸோ இங்கே என்ன நடக்கும், கிஷன் டாட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்றதில் பார்த்தோன்னே அப்படியே தேடும். கிஷன் அப்படின்ற இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸில் ஃபஸ்ட்டு அங்கே தான் தேடும், இருக்கா ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் இருக்கா அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே அப்படின்னு வந்து தேடும். ஓகேவா? ஒரு வேளை இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும், ஒரு வேளை இல்லைன்னா அடுத்து கிளாஸில் போய் தேடும். ஓகேவா? இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தந்துடும். ஓகே. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் 89 அப்படின்னு, அதனால் கொடுத்துருச்சு. பட் அதே இது நான் வந்து ஒரு வேளை கிஷன் டாட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டு சேஞ்ச் பண்ணேன்னா அது வந்து சேஞ்ச் ஆகாது, நம்மளுக்கு புதுசாக ஒரு வேரியபிள் உருவாக்கி தந்துடும். இதை வந்து நான் உங்களுக்கு பழைய வீடியோஸ்லேயே சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பண்ணுறோம்ல இங்கே ஒர்க்கிங் ஹவர்ஸ் இதெல்லாம், இதை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனால் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா எப்படி பண்ணலான்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, மேலே போயிட்டு இங்கே கிளாஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனாக உருவாக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃப் வந்துடும். கரெக்டாக? செல்ஃப் வரும்ல, உள்ள செல்ஃப் வரும். அந்த செல்ஃப் வந்து இந்த ஆப்ஜெக்டை இது பண்ணும், அப்புறம் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற அந்த இன்ஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணும், அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும். கரெக்டாக? பட் நம்மளுக்கு அது கிடையாது, அது தேவையில்லை. நம்மளுக்கு என்னென்னா அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை சேஞ்ச் பண்ணணும். புரியுதா என்ன சொல்ல வரேன்? செல்ஃப்னா எதை சேஞ்ச் பண்ணும், செல்ஃப்னா எடுத்து ஆக்சஸ் பண்ணும். செல்ஃப் வந்து என்னோட இந்த ஆப்ஜெக்டை தான், செல்ஃப் எதை டினோட் பண்ணும், ஆப்ஜெக்டை. இந்த ஆப்ஜெக்டில் போய் எல்லா விஷயமும் பண்ணும், அது உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? பட் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு என்னத்தை சேஞ்ச் பண்ணும், இந்த ஒர்க்கிங் ஹவரை சேஞ்ச் பண்ணும், அதுவும் ஒரு ஃபங்க்ஷனால். அப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறப்ப நம்ம செல்ஃப் போட்டே ஆகணும். கரெக்டாக? பட் எனக்கு அந்த செல்ஃப் அப்படின்றது வேணாம், வேணவே வேணாம், நான் புதுசாக வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, டெக்கரேட்டர் இருக்குது ஒன்று, டெக்கரேட்டர் என்னென்னா கிளாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? என்ன மெத்தடு, கிளாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு வேளை க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ DEF அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னன்னாலும் வச்சுக்கலாம்ல. ஸோ லெட்ஸே நான் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், ஃபங்க்ஷனோட பேர். அடுத்து இப்போ நான் இதுக்குள்ளே என்ன கொடுக்கலாம்னா, ஆர்கியூமெண்ட்டுக்கு CLS கொடுக்கலாம். ஓகேவா? CLSனா கிளாஸ். ஓகேவா? செல்ஃப் அப்படின்றது எதை எப்படி நம்மளோட ஆப்ஜெக்டை டினோட் பண்ணிகிட்டு இருந்துச்சுல, அதே மாதிரி CLS அப்படின்னா நம்மளோட இந்த கிளாஸை டினோட் பண்ணும். ஓகேவா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, கீழே போயிட்டு இங்கே எழுதிடுவோம் என்னென்னா கிஷன் டாட்டு சேஞ்ச் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு எழுதிட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே லெட்ஸ் 45 அப்படின்னு போட்டேன் வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா நம்ம கிஷனாலேயே சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த கிளாஸ் மெத்தடோட பவர். ஓகே, இந்த மாதிரி இந்த CLSஓட பவர். ஓகேவா? ஸோ இந்த CLS எதை ரெஃபர் பண்ணோம்னா, இப்போ நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போட்டிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸோடதோ அந்த கிளாஸில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சொன்னதை திரும்பியும் சொல்கிறேன்,
நம்ம அந்த ஃபங்க்ஷனை எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போட்டிருக்கோமோ. இப்போ நான் கிஷனுக்கு பின்னாடி போட்டிருக்கேன்ல, இப்போ இந்த கிஷனோட கிளாஸ் என்னது? எஸ், எம்ப்ளாய். ஓகேவா? ஓகேவா? இப்போ அந்த எம்ப்ளாயில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அதை சேஞ்ச் பண்ணிடுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுறதால நம்ம நம்மளோட இன்ஸ்டன்ஸாலையும் நம்மளோட மேலே இருக்கிறத சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அந்த சிஎல்எஸ் அப்படின்னு போடுறதால. ஓகே. ஸோ இப்போ உள்ளக்க நான் என்ன பண்ணுவேன்றதை பாருங்கள். என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே 45 அப்படின்னு போட்டேன்னா, இதை வந்து நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த சிஎல்எஸ் அப்படின்றது எதை ஆர்குமெண்ட்டாக பார்க்கும்? இந்த கிளாஸை ஆர்குமெண்ட்டாக பார்க்கும். இங்கே போட்டிருக்கிற ஆப்ஜெக்டோட கிளாஸை தான் ஆர்குமெண்ட்டாக பார்க்கும். நம்மளோட செல்ஃப் எப்படி ஆப்ஜெக்டை, இந்த ஆப்ஜெக்டை ஆர்குமெண்ட்டாக பார்க்கும்ல, அதே மாதிரி தான் இந்த சிஎல்எஸ். இந்த சிஎல்எஸ் என்ன பார்க்கும்னா, நம்மளோட ஆப்ஜெக்டோட எந்த கிளாஸோ அதை ஆர்குமெண்ட்டாக பார்க்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கமாக்கு அப்புறம் நம்ம வந்து இங்கே 45 அப்படின்றத போட்டிருக்கோம்ல, இதுவும் வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கணும்ல ஃபங்க்ஷனுக்குள்ளே. இதுக்கு வந்து ஏதாச்சும் போடுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் நியூ ஒர்க்கிங் ஹவர் அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறேன். ஓகே, நியூ ஒர்க்கிங் ஹவர். ஓகே, இப்போ வந்து நான் உள்ளாக போய் என்ன எழுதலாம்னா, நான் எப்படி செல்ஃப் டாட் நேமு, செல்ஃப் டாட் சேலரி, செல்ஃப் டாட் டிகிரி அப்படின்னு பண்ணுவேனோ அதே மாதிரி தான் இங்கே போயிட்டு நான் எழுதலாம். என்னென்னா, சிஎல்எஸ் டாட் போட்டுட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்றது இருந்துச்சுல, ஒர்க்கிங் ஹவர்ஸ் மேலே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஒர்க்கிங் ஹவர்ஸ். புரிஞ்சா உங்களுக்கு? அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணி விட்டுருவேன்னா, சிஎல்எஸ், சிஎல்எஸ்னா என்னது? என்னது? எந்த ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இந்த ஃபங்க்ஷனை ஓட விட்டுருக்கேனோ அந்த ஃபங்க்ஷனோட கிளாஸ். ஓகே, அந்த ஃபங்க்ஷனோட கிளாஸ் வந்து எம்ப்ளாயி. ஓகேவா? இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே, சிஎல்எஸ்க்குள்ளே இருக்கிற ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஓகே, சிஎல்எஸ்க்குள்ளே இருக்கிற ஒர்க்கிங் ஹவர்ஸ்னால் என்னது? இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டிருக்கோம்ல, இது. ஓகேவா? அதை வந்து எதுக்கு ஈக்குவலாக ஆக்கிட்டேன்னா, நியூ ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதாவது இந்த 45 ஈக்குவலாக ஆக்கிடுவேன். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அடுத்து நம்மளோட இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸும் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? நார்மலாக நம்ம வந்து எம்ப்ளாய் டாட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டு சேஞ்ச் பண்ணுவோம்ல, அதை நம்ம இப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த ஒரு எரரும் வராது. இப்போ 45 சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ அதுதான் இந்த பவர் ஆஃப் இந்த கிளாஸ் மெத்தட் டெக்கரேட்டர். டெக்கரேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியலனா, நான் ஏற்கனவே வீடியோ க்ரியேட் பண்ணிட்டேன், போய் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, சேஞ்ச் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ளே நான் ஜஸ்ட் 45 அப்படின்னு போட்டேன். என்ன நடந்துச்சுன்னா, இது வந்து மேலே போச்சு, இந்த நியூ ஒர்க்கிங் ஹவர்ஸுன்ற ஆர்குமெண்ட்டாக போச்சு. அடுத்து சிஎல்எஸ் டாட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஒர்க்கிங் ஹவர்ஸாக மாறிடுச்சு. நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிருச்சு. நல்லா இருந்துச்சுல? ஸோ இந்த கிளாஸ் மெத்தட் நம்ம எப்பப்போலாம் யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளுக்கு இப்போ இந்த செல்ஃப் அப்படின்றது போடாமல் இருக்கணும். அதாவது செல்ஃப் அப்படின்னு போட்டால் இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே மட்டும்தான் எல்லாம் ஆகும், கரெக்டாக? ஸோ எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஆகாமல் எனக்கு இந்த கிளாஸ்க்குள்ளேயும் நடக்கணும். இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை நான் ஆக்சஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணணும், அந்த தைரியம் எனக்கு வரணும். அதெல்லாம் பண்ணோம்னா நம்ம இந்த கிளாஸ் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நார்மலாக செல்ஃப்க்கு நம்ம எப்படி ஆப்ஜெக்டை பண்ணுவோம்ல, அதே மாதிரி கிளாஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம இந்த சிஎல்எஸ் எல்லாம் போட்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சா எப்படி பண்ணோன்னு, எல்லாம் புரிஞ்சிருக்கும்ல? எஸ் இப்போ கூடிய சீக்கிரமாக நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் வரப்போகுது. அதான எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு எல்லாம் அப்படியே வேறு லெவலில் புரிஞ்சிரும். நீங்கள் என்னோடய ப்ராமிஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, உங்களை 0 to 0 லெவல் ப்ரோக்ராமர் ஆக்குவேன், ஆக்கியே தீருவேன், என்னோடய ப்ராமிஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் மெத்தடுக்கு யூஸ் என்ன, முக்கியமான யூஸ் என்னன்னு நீங்கள் கேட்பீங்களா? என்னென்னா, நம்ம வந்து கிளாஸ் மெத்தடை ஒரு அல்டர்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். அல்டர்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்னென்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட், கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங், அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.